அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நபர் தனது மனைவியுடன் ஏற்பட்ட தகராறில் அங்குள்ள கண்ணாடி இரும்பு கட்டிலை உடைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆண்டிப்பட்டிக்கோட்டையைச் சேர்ந்த பாலாஜி குடும்ப பிரச்சினை காரணமாக பூச்சி மருந்து அருந்தி தற்கொலைக்கு முயன்றுள்ளார். அக்கம்பக்கத்தினர் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவரது மனைவி தகராறில் ஈடுபட்டதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அவர் கண்ணாடி உள்ளிட்ட பொருட்களை அடித்து நொறுக்கினார். இதையடுத்து அங்கிருந்தவர்கள் அவரை சமாதானம் செய்தனர். முடி திருத்தும் தொழிலில் கார்ப்பரேட் நிறுவனங்கள் புகுவதை வரைமுறைப்படுத்த வேண்டும் என முடி திருத்தும் தொழிலாளர்கள் மாநாட்டில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சிஐடியு தொழிற்சங்கத்துடன் இணைந்து முடி திருத்தும் தொழிலாளர்கள் மற்றும் அழகு கலை தொழிலாளர்கள் பங்கேற்ற கோரிக்கை மாநாடு தூத்துக்குடியில் நடைபெற்றது. இதில் கொரோனாவால் 2 ஆண்டுகளாக பாதிக்கப்பட்ட முடி திருத்தும் தொழிலாளர்கள் வாங்கிய கல்விக் கடன் மற்றும் வங்கிக் கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே 100 நாள் வேலை திட்டத்தில் வேண்டியவர்களுக்கு மட்டும் பணி கொடுக்கப்படுவதாக புகார் கூறி அரசு பேருந்தை சிறைப்பிடித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருமால் என்ற கிராமத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் ஊராட்சி செயலாளர் ஆகியோர் தங்களுக்கு வேண்டியவர்களுக்கு மட்டுமே தினந்தோறும் பணி வழங்குவதாக குற்றம் சாட்டி இந்த போராட்டத்தில் மக்கள் ஈடுபட்டனர்.